ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை தோசைக்கு நான் ஒரு படி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு கால் இந்த கப்பில் கால் கப்பில் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். எடுத்துக்கிட்ட அரிசியை ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் போல் இது ஊறிட்டோம். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. நாலஞ்சு தடவை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இந்த மாவை இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ முருங்கைக்கீரை எப்படி அரைச்சி இது கூட கலக்கலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வரமிளகாய், ஒரு பத்து பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்க்குள்ளே கலந்துக்கலாம். இது கூட நான் ஒரு கப் ஃபுல்லாக முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ நான் மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை மிக்சிங் ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தேன். முருங்கைக்கீரையை நல்லா இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம மாவு கலந்து வச்சிருக்க அரைச்சி வச்சுருக்க மாவு கூட இதை நம்ம கலந்துக்கலாம். இதுக்கு நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை மாவு நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கட்டும். இப்போ மாவு நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா புளித்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு கரைச்சிடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். ஸோ தீர எண்ணெய் லைட்டாக விட்டுக்கலாம். தோசை திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்திருக்கு. தோசை இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நம்ம எந்த சட்னி வேணாலும் வச்சு இது நல்லா பாருங்கள், சாஃப்டாக வந்திருக்கு தோசை. ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.